ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வாங்கியிருந்த ஃபிட்லர் கேப். ஸோ அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபிட்லர் கேபுக்கான டேங்க் செட்டப்புக்கான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க தான் வந்திருக்கோம். திங்ஸ்ன்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மணல் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு ஸ்டோன்ஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கலில் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் தான். ஸோ அந்த குளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது, அதாவது வளர்ப்பு மீன்கள், நம்ம கட்லா, க்ரோகு, கெண்டை, ஸோ அது மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியுதான் தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்பு மீன்கள்னு சொல்லக்கூடிய காமனாக உள்ள வெரைட்டிஸ் தான். ஸோ இந்த குளம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடமே பார்த்திங்கன்னா புல் பாசி அதை மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வளர்ப்பு மீன்களோட நம்ம ஸ்னேக்கட் ஃபிஷ், ஸோ அதை மாதிரி மீன்களை வந்து நம்ம அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ப்பு மீன்கள் தான் இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த குளத்தில் வந்து ஃபிஷிங் பண்ணும் போது நம்ம அதுக்கான அப்டேட் வீடியோஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அதில் பார்த்தா தெரியும். ஸோ அதில் கூட்டமாக இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ப்பு மீன்கள் தான். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கனால நம்மளால் கிளியராக ஃபோக்கஸ் பண்ண முடியலை, பட் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆள் நடமாட்டம் இல்லாமல், ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கூட்டமாக இருக்குது. ஸோ இது கூட்டமாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெரியலாம், பட் எல்லாமே ஓரளவுக்கு சைஸ் உள்ள ஃபிஷ்ஷஸ் தான், எல்லாமே ஒரு 10 inches சைஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உள்ள ஃபிஷஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அதுக்கான வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸ் தான் இருக்குது, அப்புறம் புல் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஃபிஷஸ். ஸோ அப்புறமா இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேண்ட் அதை மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ஃபிட்லர் கிராபுக்கான டேங்க் செட்டப்புக்காக தான் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் இருக்கிறது தெரியும், பட் கிளியராக தெரியலை. ஸோ இது எல்லாமே இந்த ஆல்மோஸ்ட் இந்த குளம் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ், நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ கைஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த குளத்தோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த ராக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ், ஸோ இதை மாதிரிப்பட்ட ஸ்டோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் தான் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி ஒரு நேச்சுரலான டேங்க் செட்டப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிராப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை மாதிரிப்பட்ட இடங்கள்லேருந்து தான் நம்மளுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு இதை மாதிரிப்பட்ட ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நேச்சுரலான ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கல். ஸோ இதை மாதிரி நம்ம சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதோ சம்திங் இருக்குது, பட் இதை மாதிரிப்பட்ட கடலில் வந்து நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ கைஸ், ஸோ இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல் மட்டும் இல்லை, நம்ம மணலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து
அந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த கிராபுக்கு கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. சின்ன சின்னதாக ராக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக நம்ம வந்து செலக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவோடு இருக்கும். ஓகே, இந்த ஸ்டோன் கூட கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரிப்பட்ட ஸ்டோன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஒரு 5 or 6 ஸ்டோன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம ஃபிட்லர் கிராபுக்கான டேங்க் செட்டப் வீடியோஸ்லாம் ஃபர்தராக நம்ம சேனலில் வரும். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், நம்மளுக்கு தேவையான ஸ்டோன்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டு தான் இனி கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டோன் எல்லாமே கலெக்ட் பண்ணோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து சாண்டு மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மணல் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபில்லர் கிராப்ஸுக்கு தேவையான மணல் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபைனான மணல் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மணலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷெல்டர். ஸோ இதில் இந்த மாதிரி மணலில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான இடத்துல தான் பார்த்திங்கன்னா கிராப்ஸ் எல்லாமே அதுக்கான பரோ வந்து உண்டு பண்ணி அதில் வந்து வாழும். அது மட்டும் இல்லாமல் அதோடய ப்ரீடிங் பார்த்திங்கன்னா அதில் தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மணல் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதோட டேங்க் செட்டப், அது மட்டும் இல்லாமல் அதோடய ப்ரீடிங் பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ இனிமேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். Thank you, friend.